வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இரண்டாம் தலைமுறை எத்தனால் ஆலை பற்றி விவரி அப்படிங்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இரண்டாம் தலைமுறை எத்தனால் ஆலை இது எங்கே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹரியானாவில் இருக்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் தலைமுறை எத்தனால் ஆலை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த எத்தனால் ஆலை டெல்லி மற்றும் தலைநகர பகுதியிலிருந்து காற்று மாசுபாட்டை குறைக்கவும் கூடுதல் வருமானம் மற்றும் பசுமை எரிபொருளை உருவாக்கவும் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த எத்தனால் ஆலை மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டெல்லி மற்றும் தலைநகர பகுதியில் இருக்க காற்று மாசுபாட்டை வந்து இதன் மூலமாக குறைக்க முடியும். அதாவது வாகனங்களுக்கு வந்து மாற்று எரிபொருளாக வந்து எத்தனாலை பயன்படுத்துவதன் மூலமாக டெல்லி மற்றும் தலைநகர பகுதியில் இருக்கின்ற காற்று மாசுபாட்டை வந்து குறைக்கவும் கூடுதல் வருமானம் வந்து இதன் மூலம் ஈட்டவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் பசுமை எரிபொருளை உருவாக்கவும் இது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இதன் முக்கியத்துவம், ஆகஸ்ட் 10 உலக எரிபொருள் தினமாக வந்து அனுசரிச்சிட்ருக்கோம். புதைப்படிவ எரிபொருளுக்கு மாற்றாக புதைப்படிவமற்ற எரிபொருள்களின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் வந்து இதனோட முக்கியத்துவமாக இருக்குது. அதாவது புதைப்படிவ எரிபொருளுக்கு மாற்றாக வந்து புதைப்படிவமற்ற எரிபொருள்களோட முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது வந்து இந்த ஆகஸ்ட் 10 உலக எரிபொருள் தினத்தோட முக்கியத்துவம். ஓகேங்களா? எத்தனால் ஆலை அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எத்தனால் ஆலை வந்து ஆண்டுதோறும் 200,000 டன் அரிசி வைக்கோலை பயன்படுத்தி ஆண்டுதோறும் 3 கோடி லிட்டர் எத்தனாலை வந்து உற்பத்தி செய்ய முடிகிறது. அதாவது வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 200,000 டன் அளவுக்கு 200,000 டன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வைக்கோலை பயன்படுத்தி ஆண்டுதோறும் 3 கோடி லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனாலை உற்பத்தி செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவோட கழிவிலிருந்து செல்வத்தை தயாரிக்கும் ஒரு முயற்சி, அதாவது இந்தியாவோட கழிவுப் பொருட்கள்லேருந்து செல்வத்தை தயாரிக்கும் ஒரு முயற்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் ஆலை வந்து செயல்படுகிறது. இந்த ஆலை நெல் வைக்கோல் தவிர மக்காச்சோளம் மற்றும் கரும்பு கழிவுகளையும் பயன்படுத்தி எத்தனால் தயாரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எத்தனால் ஆலை வந்து பார்த்திங்கன்னா நெல் வைக்கோல் மட்டும்தான் வச்சு எத்தனால் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிடையாது. மக்காச்சோளத்தை பயன்படுத்தியும் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தோட கழிவுப் பொருட்கள்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கரும்போட கழிவுகளிலிருந்தும் எத்தனால் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அரிசி வைக்கோல் எரிப்பதை குறைப்பதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 300,000 டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்துக்கு சமமான பசுமையில் வாய்க்குளை குறைக்க இந்த திட்டம் வந்து பங்களிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அரிசியோட வைக்கோல் எரிப்பதை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறது மூலமாக ஆண்டுக்கு சுமார் 300,000 டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து எத்தனால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான உயிரி எரிபொருள்களில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால். இது ஈஸ்டர்களால் சர்க்கரையின் நொதித்தல் அல்லது எத்திலின் நீரேற்றம் போன்ற பெட்ரோகெமிக்கல் செயல்முறை மூலமாக இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த எத்தனால் வந்து எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஈஸ்டர்களால் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையோட நொதித்தல் அல்லது எத்திலின் நீரேற்றம் போன்ற பெட்ரோகெமிக்கல் செயல்முறை மூலமாக வந்து இயற்கையாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது. இது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் மாற்று எரிபொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற மாற்று எரிபொருள். இது பொதுவாக சோளத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து இது பயிர் எச்சங்கள் மற்றும் மரம் போன்ற செல்லுலோஸ் மூலப்பொருள்களிலிருந்தும் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளத்திலேருந்து தான் தயாரிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா பயிர் எச்சங்கள் மற்றும் மரம் போன்ற செல்லுலோஸ் மூலப்பொருள்களிலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து உயிரி எரிபொருள் தொடர்பான இந்தியாவின் மற்ற முயற்சிகள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் கலப்பு திட்டம். இதன் நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைத்தல். அதாவது நாட்டை வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் சார்ந்திருப்பதை குறைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாட்டோட தேவையில் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் சார்ந்திருப்பதை வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக குறைப்பது தான் வந்து இந்த எத்தனால் கலப்பு திட்டத்தோட நோக்கம். கார்பன் உமிழ்வை வந்து குறைக்கிது. இதன் மூலமாக விவசாயிகளோட வருமானத்தை வந்து உயர்த்துது. அதுக்கப்புறம் பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் இலக்கை 2020 வந்து பார்த்திங்கன்னா 20%-25%க்கு இந்திய அரசு உயர்த்தியுள்ளது. அதாவது பெட்ரோல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து எத்தனால் வந்து கலந்துட்டு தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா 20%-ஆக மாற்றுறதுக்கான இலக்கு வந்து பார்த்திங்கன்னா 2020-25% வந்து உயர்த்தியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவின் எத்தனால் உற்பத்தி 400 கோடி லிட்டராக அதிகரித்து பெட்ரோல்
பத்து சதவீதம் எத்தனால் கலக்கும் இலக்கை இந்தியா ஏற்கனவே எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து உயிரி எரிபொருள் மீதான தேசிய கொள்கை 2018. இது 2030 ஆண்டுக்குள் எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டத்தின் கீழ் 20% எத்தனால் கலப்பு இலக்கை வழங்குகிறது. ஓகேங்களா. அடுத்து E100 பைலட் திட்டம். E100 பைலட் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஆப்பாச்சி இருசக்கர வாகனங்கள் E80 அல்லது தூய எத்தனால் E100 இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது E100னா எத்தனாலில் வந்து பார்த்திங்கன்னா 100% இயங்கும் வாகனம் தான் வந்து பார்த்திங்கன்னா E100 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 100% எத்தனால் இயங்கும் எத்தனாலால் இயங்கும் ஒரு வாகனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி அந்த பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா 100% எத்தனாலில் இயங்கும் வாகனமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா. 2G எத்தனால் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை அதிகரிப்பதற்கும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது இரண்டாம் தலைமுறை எத்தனால் துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை அதிகரிப்பதற்காகவும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதை இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.